டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் ஃபேமஸான செலிபிரிட்டி கப்பல் தான் பிரஜன் சாண்ட்ரா. இவங்க ரெண்டு பேருக்கும் ட்வின் பேபிஸ் இருக்காங்க. இவங்களோட ட்வின் கேர்ள்ஸ் பேர் வந்து மித்ரா ருத்ரா. ரீசெண்டாக தான் அவங்களுக்கு செகண்ட் பர்த்டேவும் முடிஞ்சிச்சு. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சீரியல் செலிபிரிட்டிஸ் எல்லாம் வந்து இன்வைட் பண்ணிட்டு ஒரு கிராண்டான பர்த்டே ஃபங்க்ஷன் பண்ணியிருந்தாங்க பிரஜன் சாண்ட்ரா. இவங்களோட ட்வின் கேர்ள்ஸ் செகண்ட் பர்த்டே அப்போ எடுத்த வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கு ஃபாதர்ஸ் டே அப்படின்றனால பிரஜன் வந்துட்டு ஒரு க்யூட்டான பிக்கை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த ஃபேமிலி பிக்கோட ஒரு க்யூட் நோட்டும் ஷேர் பண்ணியிருக்காரு பிரஜன். இவர் என்ன போஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ரெண்டு ஏஞ்சல்ஸுமே வளர்ந்துட்டாங்க. ட்வின்ஸ்க்கு அப்பாவாக இருக்கிறது எனக்கு ரொம்பவே ப்ரௌடாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அப்பா அப்படின்றது ஒரு நல்ல ஃபீல். எல்லா மென்னும் கண்டிப்பாக அதை தாண்டி வரணும். டே ஒன் ப்ரெக்னென்சிலேருந்து இப்போ வரைக்குமே நான் நிறைய தடங்கள் வந்து மீறி தான் வந்துட்டுருக்கேன். ஆனால் அது ஒவ்வொரு செகண்டுமே நான் என்ஜாய் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். ஃபாதர் அப்படின்றது ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனால் எப்போவுமே வந்து ஒரு மதர் கூட வந்து கண்டிப்பாக போட்டி போடவே முடியாது. எனக்கு கடவுள் ரெண்டு ட்வின் ஏஞ்சல்ஸை கொடுத்துருக்காரு. ரெண்டு பேருக்கும் சேர்ந்த மாதிரி ட்ரெஸ் வாங்குறது, ஷூ வாங்குறது, பேக் வாங்குறது அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளுமே ஒரு அப்பாவாக நான் வந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ரூட் மேப் மட்டும்தான், எல்லா கிரெடிட்டும் என்னோடய ஒய்ஃப் சாண்ட்ராக தான் சேரும். கிரேட் சல்யூட் டு மை ஒய்ஃப், லவ் யூ அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே டு ஆல் அப்படின்னு விஷ் பண்ணிவிட்டு, என்ன தான் கஷ்டம் வந்தாலும் வீட்டுக்கு போன உடனே மித்ரா ருத்ரா அப்படின்னு ஒய்ஃப் பார்த்தாலே வந்து எல்லா கஷ்டமும் ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவங்களை பார்த்தோன்னே நான் திருப்பி வந்து எனர்ஜெட்டிக்காக மாறிடுவேன். அதுக்காகவே எவ்வளோ நாளும் ஓடலாம் அப்படின்னு போஸ்ட் பண்ணிவிட்டு லவ் யூ மை த்ரீ ஏஞ்சல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. திஸ் டே சார்பாக எல்லா அப்பாங்களுக்கும் நம்மளும் ஃபாதர்ஸ் டே விஷயம் சொல்லிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சதான் மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸை மிஸ் பண்ணாமல் இருக்க திவ்ஸ் டிவி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.